ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் செல்வராஜ். இன்றைக்கி ட்ராவல் லாக் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட், அதாவது ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரினோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை இன்றைக்கி தான் ரீ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க, டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ திருநெல்வேலியோட ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டும் இருந்துச்சு. அதனால் அதை வந்து ரினோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இடிச்சிட்டு மொத்தமாக மாற்றிட்டு 2018 அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5-6 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுப்பொலிவோடு மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணுற பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தபோது தான் வெள்ளம் வேறு வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே தண்ணி வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 18ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு நானும் போயிருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. இதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஐ லவ் நெல்லை, அந்த நெல்லை வாசகங்களில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க் மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ உள்ளே என்ட்ராகும் போகும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரி தான் ஓப்பன் வச்சுருந்தாங்க. ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டையும் இப்போயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதை விட வந்து இது சின்ன இடம்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, முதல்ல பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்தப்போ வந்து 2 லேன் இருந்துச்சு, ப்ளஸ் மார்க்கெட் பாளையங்கோட்டை போகிற அந்த சைடுக்கு 2 லேன் இருந்துச்சு. இப்போ மொத்தமே 2 லேன் தான் இருக்குது. முதல்ல 4 இருந்ததுக்கு இப்போ 2 தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, அடுத்து கீழே இப்போ வந்து கிட்டிருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் வச்சுருக்காங்க. ஸோ பைக் பார்க்கிங் வந்து நம்ம கீழே அண்டர் கிரவுண்டில் விட்டுக்கலாம். ஸோ 4 பக்கமும் வழி இருக்குது. பைக்கை எங்கே விட்டாலும் அந்த பக்கமாக வெளியில் வர்ற மாதிரி நம்ம கீழேயும் போகிறதுக்கும் அங்கே லிஃப்ட் வசதி இருக்குது. படிகளும் வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ புதுசாக அங்கே ஓப்பன் பண்ண எந்த கடைகளுமே இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ பஸ் ஸ்டாண்டோட ஒர்க் இன்னுமே முடியல, சொல்லப்போனால் அதான் உண்மை. இப்போதைக்கு நம்ம ஓப்பன் பண்ணணும், பஸ்ஸு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாளையங்கோட்டை மார்க்கமாக போகிற பஸ்கள் மட்டும்தான் இப்போ உள்ளே வந்துருந்துச்சு நான் காலையில் பார்க்குறப்ப. ஸோ நிறைய மக்களுக்கு வந்து இது எங்கே போகணும் எப்படி வரணுங்கிறதுமே இன்னும் எந்த பஸ் எங்கே நிற்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாதனால கூட்டம் வந்து அலமோதிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய இடங்கள் வந்து காலியாகவே தான் இருந்துச்சு, ஏன்னா எதுவுமே இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வரல. ஸோ லாஸ்ட் ஃப்ளோரில் இன்னுமே ஒர்க்கு நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. மேலே வரைக்கும் நான் போய் பார்த்தேன், லிஃப்ட் வசதியெலாம் எல்லாமே இருந்துச்சு. அதுமாதிரி டாய்லெட் வசதி எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க, பார்த்தேன் அதையும். ஸோ நீங்களும் ஒரு தடவை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வச்சுருந்தாங்க, அதில் வந்து மார்க்கெட் வழியாக போகிற பஸ்ஸஸும் நெக்ஸ்ட் வந்து பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு வழியாக போகிற பஸ்ஸஸ் அதை ரூட்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை வேறு ரூட் வழியாக பஸ் போகிறத இருக்கிறது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டு நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இவ்வளோ தான் இடங்கள் இருந்துச்சு. ஒரே ஒரு பார்க்கு, அப்புறம் நம்ம பார்க்கு சுற்றி வர்ற மாதிரி ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அங்கே சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது கொஞ்சம் லாங்கில் தள்ளி தான் இருந்துச்சு. நம்ம அந்த அவ்வளோ தூரம் போய் உட்காரணும் வேண்டிய அவசியமே இல்லை. பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம நிற்கிற மாதிரி இருந்தாலே போதும் நமக்கு. அதுமாரி கடைகள் வந்து முன்னாடி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ மாடி மாடியாக கட்டி விட்டுருக்காங்க. எதுக்கு இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அவ்வளோ உயரத்தில் போய் நம்ம எந்த பொருளையும் வாங்கிட்டு வரப்போகிறதில்ல, பட் அதை ஆக்சுவலாக குடோன் மாதிரி தான் யூஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டை நீங்களும் போய் பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.